ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜேசி டிபர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ப்ரோ மிஸ்டேக்ஸ் வீடியோ போடுங்க, பென்டனில் இருக்க மிஸ்டேக்ஸ் வீடியோ போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி நீங்கள் கேட்ட பெட்டட் மிஸ்டேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கடைசியிலேயே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு மிஸ்டேக் எதில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ் தான். ஸோ பென்டன் ஏலியன் ஃபோர்ஸில் என்ன மிஸ்டேக்னு கேட்டிங்கன்னா, பென்டன் ஏலியன் ஃபோர்ஸில் அந்த ஃபைனல் பேட்டில் எபிசோடில் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைனல் பேட்டில் பார்ட் ஒன் அப்படிங்கிற எபிசோடில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அல்பிடோ பார்த்தீங்கன்னா அல்டிமேட்ரிக்ஸை யூஸ் பண்ணுவார்ல. ஸோ நம்ம அல்பிடோ வந்து அல்டிமேட்ரிக்ஸை ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுவார், அல்டிமேட்ரிக்ஸை தான் காட்டுவார். பட் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா, நம்ம அல்பிடோ கையை வந்து நல்லா உத்து பாருங்கள். நம்ம அல்பிடோ கையை பார்த்தீங்கன்னா, அது நம்ம பென்டன் ஏலியன் ஃபோர்ஸில் காட்டின ஒரு ஆம்னிட்ரிக்ஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா, அப்போ அவர் கையில் வச்சுருந்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அல்டிமேட்ரிக்ஸ் தான், நம்மளோட அல்டிமேட்ரிக்ஸை தான் அவர் கையில் வச்சுருந்தார். ஸோ ஆனால் அந்த ஒரு சீனில் மட்டும் பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏலியன் ஃபோர்ஸ் ஆம்னிட்ரிக்ஸ் மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ இதுவுமே ஒரு மிஸ்டேக் தான். ஸோ இப்போ வாங்க அடுத்து என்ன பாத்தீங்கன்னா, அல்டிமேட்ரிக்ஸோட கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் காட்டியிருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் மிஸ்டேக் தான். அங்கே பாருங்கள், அந்த நல்லா இமேஜை பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் தெரியும். அது பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் தான், பட் அந்த ஒரு இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் தெரியும். ஸோ இதுவுமே ஒரு மிஸ்டேக். ஸோ இப்போ வாங்க அதே ஃபோர்ஜ் ஆஃப் க்ரியேஷனில் இன்னொரு ஒரு மிஸ்டேக்கும் இருக்குது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்ரகாருக்கும் நம்ம பென்டன் டீமுக்கும் ஃபைட் நடந்திருக்கும்ல. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சின்ன வயசு பெண் பார்த்தீங்கன்னா ஸ்டிங் ஃப்ளையாக மாறுவார். ஒரு சீனில் மட்டும் நம்ம ஸ்டிங் ஃப்ளை என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, லேசர் லைட்டை வச்சு அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அட்டாக்குமே நம்ம ஸ்டிங் ஃப்ளை கிட்டே கிடையாது. ஸோ நம்ம ஸ்டிங் ஃப்ளைட்டை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைமை வச்சு அட்டாக் பண்ணுற அட்டாக் தான் இருக்கும். பட் இந்த இடத்துல மட்டும் தப்பாக காட்டிட்டாங்க. ஸோ இதுவுமே ஒரு மிஸ்டேக் தான். ஸோ இப்போ வாங்க அதே ஒரு ஃபோர்ஜ் ஆஃப் க்ரியேஷன் எபிசோடில் இன்னொரு ஒரு மிஸ்டேக்கும் இருக்குது. ஸோ அது என்ன மிஸ்டேக்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்ரகார் இருக்கார்ல, நம்ம அக்ரகார் வந்து அந்த பேபி ஏலினக்ஸை அப்சர்வ் பண்ண போவார். ஸோ அப்சர்வ் பண்ண போகும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கெவின் வந்து நம்ம அக்ரகாரை தடுப்பார். ஸோ அக்ரகார் தடுக்கும் போது நம்ம அக்ரகார் பார்த்தீங்கன்னா அவரோட லெஃப்ட் ஹேண்டை வைக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே இன்னொரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம கெவின் வந்து அவரோட கையை பிடிக்கும் போது பார்த்துருப்பீங்க, அவர் பார்த்தீங்கன்னா அவர் ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு மிஸ்டேக். ஸோ இப்போ வாங்க அடுத்து என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்து என்ன மிஸ்டேக்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென் அல்டிமேட் ஏலியனில் தான். ஸோ இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென் பார்த்தீங்கன்னா பென் 10,000 சந்திப்பார்ல. ஸோ பென் 10,000 பார்க்கும்போது என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென் 10,000 கை கொடுப்பார். ஸோ ஃபஸ்ட்டு அவர் கை கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அவரோட ரைட் ஹேண்டை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா 10,000 பார்த்தீங்கன்னா அவரோட ரைட் ஹேண்ட் தான் கொடுப்பாரு. ஸோ அதே இன்னொரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம பென் 10,000 பார்த்தீங்கன்னா அவரோட லெஃப்ட் ஹேண்டை கொடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் தான். ஸோ இப்போ வாங்க அடுத்து என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த மிஸ்டேக் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதே அல்டிமேட் ஏலியனில் தான். ஸோ அல்டிமேட் ஏலியனில் ஒரு எபிசோடில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்ரகார் இருக்கார்ல. ஸோ நம்ம ஆக்ரகார் வந்து அந்த 5 ஏலியன்ஸ் தக்க பவரை வாங்குவார்ல. ஸோ அந்த 5 ஏலியன்ஸை பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த 5 ஏலியன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அல்டிமேட்ரிக்ஸோட சிம்பிள் வந்து அந்த 5 ஏலியன்ஸுக்குமே கிடையாது. நல்லா பார்த்துருந்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே அல்டிமேட்ரிக்ஸோட சிம்பிள் வந்து யாருக்குமே இருக்காது. ஸோ ஒரே ஒரு இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா கேலபகஸ் இருக்கார்ல. ஸோ கேலபகஸ் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த இடத்துல நிற்கும் போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்ரிக் சிம்பிள் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ நல்லா பார்த்துட்டிங்கன்னா யாருக்குமே அல்டிமேட்ரிக் சிம்பிளே கிடையாது. ஸோ அந்த ஒரு ஷாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்ரிக் சிம்பிள் இருக்கிற மாதிரி காட்டிட்டாங்க. ஸோ இதுவுமே ஒரு மிஸ்டேக் தான். ஸோ இதே எபிசோடில் இன்னும் சில மிஸ்டேக்ஸ் இருக்குது. என்ன மிஸ்டேக்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ரகார்ட்லேருந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க தெரியுமா. அதில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ராடும் இருந்தார். ஸோ அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா அவர் ஓடி வரும்போது ராடும் இருந்தார். இந்த ஒரு சீனில் மட்டும் ராடு வந்து இருக்க மாட்டார். ஸோ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ராட் இருப்பார். ஸோ இதுவுமே ஒரு மிஸ்டேக் தான். ஸோ இதுக்கு முன்னாடி எபிசோடில் ஒரு மிஸ்டேக் இருக்கும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்ரகார் இருக்கார்ல. ஸோ ஆக்ரகார் என்ன பண்ணியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள்ட்டேருந்து இருக்கிற பவர்ஸ் அப்சர்வ் டியூப்ஸ் வச்சிருப்பார்ல. ஸோ 5 டியூப்ஸ் வச்சிருப்பார். ஸோ அந்த 5 டியூப்ஸை பவரை அப்சர்வ் பண்ணும் போது நம்மளுடைய ஹியூமங்கசார் இருக்கார்ல. ஸோ ஹியூமங்கசார் ஓடி வர ஒரு ஷார்ட் காட்டுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அந்த 5 டியூப்
டியூப்ஸும் இருக்காது. நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த அஞ்சு டியூப்ஸும் இருக்காது, ஆனால் அடுத்த ஷார்ட்லேயே அந்த அஞ்சு டியூபும் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ நல்லா பார்த்துட்டிங்கன்னா ஆகர் கார் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ஒரு அஞ்சு டியூப்ஸில் உள்ள ஏலியன்ஸோட பவர்ஸையும் ஏலியன்ஸை தான் அப்சர்வ் பண்ணியிருப்பார். பட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டியூப்ஸும் காணாமல் போன மாதிரி இந்த ஒரு ஷார்ட்டில் மட்டும் காட்டியிருப்பாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா அடுத்த சீன்லேயே நமக்கு வென்னு கேட்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டியூப் அங்கே தான் இருக்கும். ஸோ இதுதான். ஸோ இப்போ வாங்க அடுத்து என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஏலியனில் உள்ள ஒரு எபிசோட் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பென் பார்த்தீங்கன்னா கேலபேக்கர்ஸை வந்து ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணுவார்ல. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பென் பார்த்தீங்கன்னா அவர் வாட்சில் உள்ள ஏலியன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஏலியன்ஸை பாருங்களேன். ஸோ நம்ம ஏலியன்ஸோட கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம ஏலியன்ஸோட கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு மிஸ்டேக் தான். இப்போ வாங்க அடுத்து என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்து என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா பென்டென் ஆம்னிவர்ஸில். பென்டென் ஆம்னிவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பென் பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியனை வந்து அட்டாக் பண்ணியிருப்பாரு. ஸோ அட்டாக் பண்ணதுக்கப்புறம் அதை பிடிக்கும் போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ரூக் வந்து அந்த இடத்துக்கு வர மாதிரி காட்டியிருப்பாங்க ப்ளம்மர்ஸோட. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஷாட்டில் அங்கே ரெண்டு ரூக் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூக் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக். ஸோ ரெண்டு ரூக் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அடுத்த ஒரு நிமிஷத்துலேயே அந்த ரூக் வந்து மறைஞ்சு போயிடுவார். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக அங்கே ஒரு ரூக் தான் இருப்பார். ஸோ இதுவுமே ஒரு மிஸ்டேக் தான். ஸோ இப்போ வாங்க அடுத்து என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த மிஸ்டேக் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே பென்டென் அல்டிமேட் ஏலியன் சீரீஸில் தான். அல்டிமேட் ஏலியனில் பார்த்தீங்கன்னா எபிசோடில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பென் வந்து ஃபோராம்ஸாக மாறியிருப்பார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோராம்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஸோ அவர் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பெல்ட் இருக்கும். ஸோ அந்த பெல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம பென்னோட அந்த பெல்ட் பார்த்தீங்கன்னா வி மாதிரி இருக்கும். கீழே இருக்க ரெண்டு ஸ்ட்ரைப் வந்து இருக்காது. இப்போ வாங்க அடுத்து என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த மிஸ்டேக் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பென்டென் அல்டிமேட் ஏலியனில் தான். ஸோ இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பென் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பிக்சிலாக மாறுவார். ஸோ பிக்சிலாக மாறும் போது பென் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வருவார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கதவை வந்து திறந்து வச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. ஸோ வரும்போது நம்ம பென் பிக்சிலாக மாறும் போது மட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டோர் வந்து க்ளோஸில் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. க்ளோஸில் இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. ஸோ அடுத்த சீன்லேயே பார்த்து வந்து திறந்துருக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு மிஸ்டேக். ஸோ இப்போ வாங்க அடுத்து என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த மிஸ்டேக் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பென் அல்டிமேட் ஏலியனில் பார்த்தீங்கன்னா நம்ம கெவின் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்பேஷிப்பில் இருக்க பவர் வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பார். ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அவர் அந்த இதில் தான் இருப்பார், அந்த பவரில் தான் இருப்பார். ஸோ ஒரே ஒரு சீனில் மட்டும் பார்த்தீங்கன்னா அவர் அந்த பவரில் தான் இருந்திருப்பார். ஒரே ஒரு சீனில் மட்டும் பார்த்தீங்கன்னா அவர் நார்மலாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா அவர் அந்த பவர் அப்சர்வ் பண்ணியிருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இதுவுமே ஒரு மிஸ்டேக். இப்போ வாங்க அடுத்து என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா பென்டென் ஆம்னிவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோராம்ஸ் பார்த்தீங்கன்னா மேல் வர அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அட்டாக் பண்ணிருப்பாரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ட்ரீயை எடுத்து அட்டாக் பண்ண வருவார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவரோட ரைட் ஹேண்ட், ஸோ அவரோட ரைட் ஹேண்டில் தான் அந்த ஒரு ஆம்னிட்ரிக்ஸோட சிம்பிள் இருக்கும். அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா அது அவரோட லெஃப்ட் ஹேண்டுக்கு மாறி இருக்கும். நல்லா கவனிச்சிங்கன்னா அது அவரோட லெஃப்ட் ஹேண்டுக்கு மாறி இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு மிஸ்டேக். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த லைக் போட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியே நம்ம மிஸ்டேக்ஸ் வீடியோவை கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேம் வீடியோ. பை ஃப்ரெண்ட்ஸ்.